தேவனாய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய சத்தியத்தை தியானிக்க முடியாது. தேவன் எனக்கு தந்த கிருபைக்கு நான் தேவன் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரசவம் என்பது நான் அல்ல, தேவனாய கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், என்னோடும் பேசுகிறார். ஜீவனில் தேவன் பேசும்போது நீங்கள் செவி கொடுத்தால் இன்றைக்கு உங்களுக்கு சத்தியம் தெரியும், இன்றைக்கு நீங்கள் விடுதலை அடைவீர்கள். இதனாலே ஆகாய தீர்க்கதரிசன புத்தகம் முதலாம் அதிகாரம் 7வது வசனத்தை 8வது வசனத்தை வாசிக்கிற கவனிங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிங்க. என்ன சொல்லுதுன்னா, இந்த அதிகாரம் உன் வாழ்க்கையில வறுமை இருக்கு, உன் வாழ்க்கையில வெறுமை இருக்கு. ஏன் தெரியுமா? நீ தேவனை கனம் பண்ணவில்லை, நீ தேவனை தேடவில்லை. அதனால்தான் உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை காரணமே. யாராவது தீர்க்கம் சொல்லுவாங்களா? என் பிரச்சனை தீராதான் நினைக்காதீங்க. நீ தேவனை தேடவில்லை என்றால் உனக்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காது. தேவனுடைய காரியத்தில் மிக முக்கியமானது ஆலயம். ப்ரேஸ் தி லார்ட். இன்னைக்கு இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு அவர்களை நோக்கி, 1வது வசனம், இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தை வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஒரு இடத்துல ஆலயத்தை கட்டுங்கப்பா, அது எனக்கு பிரியமா இருக்கு சொல்ற தேவன். இன்னொரு இடத்துல இந்த கல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் அது விடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் என்று சொல்லுங்க. என்ன அர்த்தம் அது? தேவ ஜனமே கவனிங்க, இப்படி தேவ ஆலயமா ஆவிக்குரிய ஜீவியம்மா என்ற ஒரு பேர் போட்டி வச்சிடலாமா? சாலமன் பாப்பையவும் ராஜா கூப்பிட்டு பட்டிமன்றம் வைக்கிறாங்க. இப்போ எல்லாம் சபைகளில் உன்னோட தேவன் பேசுவார். பட்டிமன்றம் வச்சு நீ வந்து வாதாடி ஜெயிக்க போவதில்லை, தியானம் பண்ணினால் தேவன் விடுதலாக்கி விடுவார். நான் செய்தி என்ன? தேவனுடைய ஆலயம் கட்டுவது முக்கியமா, ஜீவியத்தை கட்டுவது முக்கியமா? எப்பவுமே ரெண்டு காரியம் வரும். ரெண்டு காரியத்து எது முக்கியம், எதுக்காக எது, அதான் முக்கியம். இயேசுக்கு சொன்னாரே, நீ ஆகாரத்தை காட்டிலும் உன் ஜீவன் முக்கியமானது. எது முக்கியம்? ஜீவன் போச்சுன ஆகாரம். உன் சரீரம் முக்கியமா, வஸ்திரம் முக்கியமா? சரீரம்லாம் முக்கியம், சரீரத்துக்காக தான் வஸ்திரம் போடுகிறோம், ஜீவனுக்கு தான் ஆகாரம் சாப்பிடுங்க. இந்த ப்ரையாரிட்டி அதுதான் மிக முக்கியமானது. எந்த விதம் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? நான் உருவாவதற்காகத்தான் தேவன் ஆலயத்தை கட்டி சொல்கிறார். ஆமே. ஏசாயா 30:21, நீங்கள் வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இது நடவுங்கள் என்று சத்தத்தை உன் காதுகள் கேட்கும் என்று கற்று சொன்னார். ரொம்ப அருமையான சத்தியம் இது. அவன் தான் சில பேர் என்ன செய்ய, ஒன்று வலது பக்கம் சாஞ்சிடறாங்க, இல்லை இடது பக்கம் சாஞ்சிடறாங்க. ஒன்று ஆலயம் 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 கட்டுங்கள் கட்டுங்கள், ஆலயம் ஆலயம் காணிக்க தாருங்கள். இன்னொரு பக்கம் ஆலயமாவது மண்ணாங்கட்டியாவது ஜீவியத்தை கட்டுங்கப்பா. இப்போ வேறு சொல்றது, நீ இந்த பக்கம் சாஞ்சிட அந்த பக்கம் சாஞ்சிடாத, முன்னோக்கி செல்லணும், இந்த பக்கம் அந்த சாயாமல் சொல்லணும். இதுவும் வேணும் அதுவும் வேணும். ஆமே. இதுவும் வேணும் அதுவும் வேணும், எதையும் தள்ள முடியாது. என்று வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜப வீடுன்னு சொல்லப்படும் என்று எழுதியிருக்கவில்லை என்று கற்று சொன்னாரே, ஆலயத்தை நான் தள்ளிவிட முடியுமா? ஆனால் கடைசி காலத்தில் ரொம்ப கவனமாக முன்னோக்கி செல்ல வேண்டும், வேறு வழி கிடையாது. இப்படிலாம் பிரசவம் பண்ணும்போது நீங்கள் எப்படி புரிஞ்சு கொள்வீங்கன்னு தெரியாது. புரிஞ்சு கொண்டால் விடுதலை, புரிஞ்சு கொண்டால் அபிஷேகம், புரிஞ்சு கொண்டால் ஆசீர்வாதம். தேவ ஆலயத்தை கட்டுவது மிக முக்கியமா, ஜீவியத்தை கட்டுவது மிக முக்கியமா? உன் ஜீவியத்தை கட்டுவதற்காகத்தான் நீ ஆலயத்தை கட்டுகிறாய். ஆமேன். ஆலயத்தை கட்டுவதற்காக மாத்திரம் நீ வாழ்வதில்லை. ஆலயத்தை கட்டுவது மகிமை விளங்கும் என்று வேதம் சொல்கிறார். தேவ மகிமை உன்னை திறப்பும், அந்த மகிமை உன்னை உருவாக்கும், உன்னை பயன்படுத்தும்.
எனவே இந்த நாட்களிலே நாம் பாங்கான்பது என்னவென்றால், அநேக மக்கள் ஆலயத்தை கட்டு, வெறும் ஆலயத்தை கட்டுறாங்கப்பா, வெறும் ஆலயத்தை கட்டுறாங்க. ஒரு பிரசங்கியாரு நல்லா தெரியும், நிறைய பேர் எனக்கு தெரியும், ஆனால் எல்லாரும் ஐக்கியமாக முடியாது. அவர் வந்து இங்கிலாந்து பிரசங்கியார், என்ன சொன்னார்னா, பிரதர் இங்கிலாந்தில் பெரிய பெரிய ஆலயங்கள் எழுப்பில் ஏற்பட்ட போது பெரிய பெரிய ஆலயங்கள் கட்டாங்க. எப்படிப்பட்ட ஆலயங்கள்? எல்லாம் 10,000-15,000 உட்கார ஆலயங்கள். இப்போ யாருமே வருது இல்லையா, யாருமே வருது இல்லையா, கொஞ்சம் பேர் வராங்களா, முன்னாடி மட்டும் அந்த போர்ச்சுக்கலை மட்டும் நின்று ஆதாரம் பண்ணி போயிட்டாங்களா, அப்படிப்பட்ட ஆலயத்தை விற்க ஆரம்பிச்சிட்டாங்களா? யார் வாங்கினது தெரியுமா? இதெல்லாம் முஸ்லீம்கள் வாங்கி மசூதி கட்டுறாங்களாம். இதை செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனவே இன்னைக்கு இங்கிலாந்து மகா உலகம், உலகத்தை ஆண்ட இங்கிலாந்து முகமதிய நாடு ஆயிட்டோ அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. எந்த நமக்கு எது முக்கியம் கட்டின ஆலயத்தில், ஆலயத்தில் தேவ மகிமை இருக்கணும்ல, அந்த மகிமை இல்லாத வரைக்கும் ஆலயத்தை கட்டி என்ன பிரயோஜனம்? ஆனால் ஆலயத்தில் தேவ மகிமை இறங்க வேண்டும், ஆலயத்தில் தேவ மகிமை விளங்க வேண்டும். அதில் ஜீவனை, உன் ஜீவனை கர்த்தர் உருவாக்கி உன்னை எழுப்ப வேண்டும். நீ உருவாக்கப்படுவதற்குத்தான் ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிற கர்த்தர். ஆலயத்தை கட்டுவதும் பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். சர்வ வல்லமுள்ள தேவனாக கர்த்தர் சோத்திரம் உண்டாவதா. பால் யங்கிச்சோ மெட்ராஸ் வந்தார், அவர் பேசும்போது என்ன சிம்பிளாக இருக்கா அவர்கள், நம்மளாம் தலைகணம் பிடிச்சி இருக்குமோ, ரொம்ப சிம்பிளாக இருக்க. அவர் சொன்னார், நான் முதன் முதல்ல சச்சை டஸ்ட்பின் குப்பை போடுறவன் அந்த இடத்துல தான் கூடணம் போட்டு கட்டினேன். உண்மை அதுதான் அவர் கட்டான. இப்போ உலகத்தில் பெரிய சபையை கட்டியிருக்கார் அவர், கத்துக்குள்ள மதிச்சிட்டார். அவர் உலகத்தில் பெரிய சபையை கட்டியிருக்கார். அந்த சபையை கட்டும்போது காணிக்கை நீ கொண்டு வாருங்கன்னு சொன்ன உடனே அவர் சொன்ன காணிக்கை நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கு. ஒரு வாலிப ஸ்திரீ முடியை கட் பண்ணி விற்று அந்த காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தாரான். ஏன் அப்படி பாருங்க, வெளிநாட்டில் பரவாயில்ல, நம்ம நாட்டில் அப்படி பண்ணிதான் இருக்கு. ஆனால் மிக முக்கியமான ஒரு காணிக்கையாக சொன்னார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னதுன்னா, அந்த மங்கோலியன் ரேசன் சொல்ல மக்கள் வந்து சொத்து சுகம் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு ஒரு பிளேட் இருக்கும், அவங்களுக்கு ரெண்டு ஸ்டிக் இருக்கும், அதை வச்சு அவங்க சொந்தமாக வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் அது இருக்கும், அதுதான் அவங்க சொத்து. அந்த தட்டையும் அந்த ரெண்டு ஸ்டிக்கையும் கொண்டு வந்து காணி கொடுத்தாங்க அந்த பாட்டி. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு. பா, சீவனுக்கு ஏதுவானது கூட தேவனுக்கு அர்ப்பணித்த மக்கள் இருக்காங்க. தேவஜனமே, நீ தேவனுடைய ஆலயத்தை நேசித்தால் உன்னை நேசிப்பார் கர்த்தர். தேவ ஆலயத்தை நேசிக்கும் போது மகிமை உன்னை நிரப்பிவிடும். ஆனால் இந்த காலத்தில் கவனமாக இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். காணி கொடுத்தா பரலோகம் போயிடலாம் நினைக்கிற மக்கள் நிறைய பேர் உண்டு. வெளிநாட்டில் தான் ஏழைக்கு சாப்பாடு போட்டால் பரலோகம் போயிடலாம், விதவைகளுக்கு வஸ்திரம் கொடுத்தா பரலோகம் போயிடலாம், அனாந்த பிள்ளைகளை படிக்க வச்சா பரலோகம் போயிடலாம் நினைக்கிறாங்க. தேவன் நம்ப வச்சு நீ இதெல்லாம் பண்ணு, அப்போ ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. தேவன் நம்பாத மக்களுக்கு என்ன செஞ்சாலும் சரி, அது புரிஞ்சப்படாது, அது பரலோகத்துக்கு போய் சேரவும் சேராது. ஆகவே தேவ ஆலயத்தை கட்டு, அதே சமயத்தில் உன் ஜீவியத்தை கட்டி எழுப்பு. அதான் ரொம்ப முக்கியம். உன் ஜீவியத்தை கட்டி எழுப்புவதற்காகத்தான் தேவன் ஆலயத்தில் கொண்டு வருகிறார். ஒர்க்ஷாப் எதுக்கு? உன்னை உருவாக்கத்தான், உன்னை எழுப்பத்தான், உன்னை அபிஷேகத்தான். நீ உருவாகி கற்று வருகையில் பங்கெடுக்கத்தான் நீ ஆலயத்துக்கு வருகாய். தவிர பிரசங்கம் கேட்கவா, நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு போராடவா? தேவனுக்கான உருவாகி எழும்புவதற்காகத்தான் தேவ ஆலயத்தை வைத்திருக்கிறார். என்றைக்கு என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உருவாக்கப்பட்டது உருக்கு, உருவாக்கப்படாதது கிறுக்கு. கிறுக்கு வேற ஏன் நடக்கு தெரியுமா? உருவாக்கப்படவில்லை மக்கள், பேருக்கு கிறிஸ்தவர்கள், ஞானஸ்தான கிறிஸ்தவர்கள், கல்யாண கிறிஸ்தவர்கள், கர்த்தரு கிறிஸ்தவர்கள் யார்? இப்பொழுதும் 1 கொரிந்தியர் 3:17-18 வாசிப்போம். 14 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவ ஆலயத்துக்கு அதிக முக்கியத்துவம் இருந்தது உண்மைதான். அந்த ஆலயம் ஒரு கல் மேல் கல்லில் அதைப்படி இடிக்கப்பட்டு போயிடுச்சு.
இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நீங்கள் அந்த ஆலயம், உங்க வாழ்க்கையை தான் கட்டப்படணும், உங்க வாழ்க்கையை தான் கட்டப்பட வேண்டும். தேவஜனமே, நம்ம ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறோமா இல்ல வாழ்க்கை கட்டமுன்னா கிடக்கா? கட்டமுன்னா கிடக்கா? கட்டி எழுப்புகிறோமா? உன் ஜீவியத்தை கட்ட ஆரம்பித்தாய், கட்டி முடிக்கிறாயா? கட்டி முடிக்கவில்லை என்றால் வீடு கட்டமனா கிடக்கிற மாதிரி ஜீவியம் கட்டமனாயிடும். தேவஜனமே, எங்கே ஒன்று கேட்கிறாய், யூ ஹாவ் யுவர் லைஃப் ஹாஸ் டு பி கன்ஸ்ட்ரக்டட் அக்கார்டிங் டு தி வில் ஆஃப் காட். கர்த்தர் சித்தத்தினுடைய வாழ்க்கை கட்டி எழுப்ப வழியப்பா. எப்போ தேவன் கிருபை தருகிறாரோ அந்த கிருபை நாட்களில் வாழ்க்கையை கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்வார்கள். பைபிளில் ஒரு அழகான வேதவசனம் இருக்கிறது, 1 பேதுரு 2:5, ரொம்ப அருமையான வேதவசனம். 4-5 வாசிக்கலாம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொட்டப்பட்டதும் விலையேற பெற்றதுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். எப்படி ஆவிக்குரிய மாளிகையாகவும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் தேவனை நேசிக்க, தேவனை சேவிக்க, தேவனுக்காய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் கட்டு, ஒவ்வொரு நாளும் தேவசந்த கேட்டு வாழ்க்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணு. அப்போ அலங்காரமான மாளிகையை மாறிவிடும், இது அலங்கோலமான கட்டமனாய் மாறிவிடும். எழுப்பது தேவ திட்டம் முழுவதுமே வாழ்க்கை உருவாக்கப்படுவதற்காக தான். அடிப்படை சத்தியம் சொல்ற கவனிங்க, மனம் திரும்புதல் மாறாத பிரமாணம், மனம் திரும்புதல் தான் அஸ்திபாரம். பாவங்களை அறிக்கை பண்ணி தோண்டி எடுத்து அஸ்திபாரம் போடு. எங்க அஸ்திபாரம் போடணும்? எந்த சபை மேல அஸ்திபாரம் போட்டுறாத, எந்த உபதேசம் மேல அஸ்திபாரம் போட்டுறாத, எந்த ஊழிகாரம் மேலையும் அஸ்திபாரம் போட்டுறத. உன் அஸ்திபாரம் கண்மலையாக கிறிஸ்து மேல் தான் இருக்கணும். இருக்கா? இருக்கா? இருந்தால் அந்த வீட்டில் நீரோட்டம் மோதினாலும் பெருவெள்ளம் மோதலும் அசையாது. நீ அசைக்கிறாய், ஏன் காரணம் தெரியுமா? உன் அஸ்திபாரத்தை எங்கேயோ போட்டிருக்கிறாய், யார் மீதோ போட்டிருக்கிறாய். உன் அஸ்திபாரம் தேவன் மேல் தான் இருக்கணும். கிறிஸ்துவாகி கண்மலை யாரும் அசைக்க முடியாது. அந்த கிறிஸ்துவின் கண்மலை மேல் நீ அஸ்திபாரம் போட்டால் உன் வாழ்க்கை உறுதியாக இருக்கும், உன் வாழ்க்கை திடமாக இருக்கும். அஸ்திபாரம் போட்ட பிறகு சர்வ வல்லமுள்ள தேவனாக அபிஷேகத்தை பெற வேண்டும். ரட்சிப்பை பெற்ற பிறகு அபிஷேகம் பெற வேண்டும். அபிஷேகம் தான் குழப்பமாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் தேவனாக கர்த்தனை அபிஷேகிக்கும் போது உன் பாத்திரம் நிரம்பி ஒழியும். உன் சத்துருக்கு முன்னாடி நீ ஏன் பலவீனமாக இருக்காது தெரியுமா? அவருடைய ஆகாரத்தை நீ புசிக்கவில்லை. சில பேருக்கு ஆகாரம் இருக்கிறது புசிக்க முடியாது, சில பேர் புசிக்க முடியும் ஆகாரம் இருக்காது. அமெரிக்காவில் ஒரு ஜபம் இருக்குது, சொல்கிறேன் கேட்டுங்க. ஏதோ ஒரு பாயிண்ட் யாருக்கோ சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த என்ன ஜபம் தெரியுமா? ஓ லார்ட், சம் ஹவ் வீட் தே கனாட் ஈட், சம் கேன் ஈட் தே டோன்ட் ஹவ் வீட். We have wheat, we can eat. Wheat na godu nanaga is appa bread, we can eat. We have wheat, we can eat. அமெரிக்காவிலும் சிறுமியிலும் கஷ்டத்திலும் வந்த நாட்களும் உண்டு தானே. இன்னைக்கு வசதி வந்து இங்கே வந்துட்டு வசதி எல்லாம் என்ன அர்த்தம் தமிழ்ல கட்டாவே? சில பேருக்கு அப்பம் இருக்கிறது சாப்பிட முடியாது, சில பேருக்கு சாப்பிட முடியும் அப்பம் இல்லை. எங்களுக்கு அப்பமும் இருக்குது, எங்களை சாப்பிட முடியும். தேங்க்யூ லார்ட். எப்படி என்ன நன்றி பாருங்க. இன்னைக்கு அமெரிக்கா எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தவன் தான்ப்பா. 500 வருஷம் முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட அமெரிக்கா உலகத்தை ஆளுகிறது. இந்தியாவில் இந்தியா பற்றி பைபிள் எழுதியிருக்கு. இத்தனை வருஷங்கள், நூற்றாண்டுகள், 1000 கணக்கான வருஷங்கள் தேவன் சுவிசேஷம் வந்த நாட்கள் ஆகியும் இந்தியாவே கேடுகட்டு கிடக்கு. நம்ம வாழ்க்கை உருப்படாமல் இருக்கோம். கேளுங்கள் தேவ மனுஷன்களே, விசுவாசிகளே, சகோதர சகோதரிகளே, நீ போற சபை எந்த சபையா இருக்கும்? நீ உருவாக்கப்பட வேண்டும், அதுக்கு தான் சபைக்கு போகிற. உருவ குறைந்து போனால் நீ பரலோகத்துக்கு போக முடியாது.
நீ ஆலயத்தில் செல்வது எதுக்காக தெரியுமா? உன்னை தேவன் உருவாக்குவதற்காகத்தான். நீ உருவாக்கப்பட்டால் உருவொழிந்து போக மாட்டாய், கர்த்தர் வருகையில் பங்கெடுப்பாய். எனவே அபிஷேகத்தில் நீ உருவாக்கப்பட்ட போது கடைசி காலத்தில் ரெண்டு ஆவிகள் மக்களை ஏமாற்றும். ஒன்று, காரிருள் கண்களாக மூடிடும். உன் கையில் பைபிள் இருக்கும், நீ ஆலயத்து போவா, ஜெபம் பண்ணுவே, ஆனால் கண்களை மூடின்னு சத்துரு என்ன செய்வாய்? அப்படிப்பட்ட கொடுமையான நாட்களை ஜெயிப்பதற்காகத்தான் கர்த்தர் அக்கினி அபிஷேகத்தை வந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அக்கினி தவிர உன் கண்ணை திறக்கிற வழி ஒன்றுமே கிடையாது. கண்ணு நல்லா தெரிக்கும், கண்ணு நல்லா தெரியும், ஆனால் ஒன்றுமே தெரிய மாட்டேன். ஏன் உன்னை இருள் சூழ்ந்திருக்கும் போது ஒன்றுமே உனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் நிறைய ஆவிக்கிற மக்கள் அகப்பட்டு தவிக்கிறார்கள். இங்கே பேதுரு என்ன சொல்றார்? நீங்கள் ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள், பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். மாளிகையாக கட்டப்படும் போது நாம் ஜீவிக்கிறோம், ஆசாரியர்கள் கட்டப்படும் போது ஊழியம் செய்கிறோம். ஊழியம் செய்கிறீர்களா, அவள் புண்ணியத்தை அறிவிக்கிறீர்களா? எத்தனை பேர் நமக்கு ஓடி வந்து சத்தியம் சொன்னாங்க, எவ்வளவு ஆபத்தில் தேவன் எத்தனை ஊழியர்களை பயன்படுத்தி இருக்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் பாஸ்டர் கிடையாது, நான் ஊழியக்காரி கிடையாது, சொல்லாதீங்க. மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் உன்னை விடுவிச்ச அந்த நன்மையை எந்த விதத்திலும் அறிக்கை பண்ணிதான் ஆகணும். அல்லேலூயா. இப்பொழுதும் கவனிங்கள், கடைசி காலத்தில் அந்த காலத்தில் ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் யார் தவறுகிறார்களோ கள்ள உபதேசப்பட்டுருவாங்க. சத்ருகையில் அவன் தந்திரமா வருவான், தேவனை மாதிரியே வந்து பேசுவான், இந்த பைபிளை வச்சே உன்னை கவுத்துருவான். கவனிச்சிங்க, ஆனால் நீ எச்சரிக்கையா இருந்தால், நீ கட்டப்பட்டு இருந்தால் உன்னை சத்ரு பலவீனப்படுத்த முடியாது, வீழ்த்த முடியாது. சத்ருக்கு வல்லமை இருக்குன்னு சொல்றது லூக்கா 10:19. ஆனால் தேவன் நமக்கு அதை மேற்கொள்ளக்கூடிய சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனவே நீ கட்டப்பட்டு வருகிறாயா? நீ உருவாக்கப்பட்டு இருக்கிறாயா? சகோதரி சகோதரி, நீ உருவாக்கப்பட்டால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும், பலமாக இருக்கும். ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஆசாரிய கூட்டம், இன்னைக்கு குலம் கோத்திரம் ஜாதி என்ற பொல்லாத ஆவிகள் மக்கள் ஆளுகை செய்கிறது. தேவஜனமே, நீ பரிசுத்த கூட்டம் என்று சொல்கிறது. எப்படிப்பட்ட பரிசுத்த கூட்டம்? ஆசாரிய பரிசுத்த கூட்டமா? பரலோக இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவே, உனக்கு ஒப்பாங்க யாருமே கிடையாது. ஏனென்றால் உனக்கு பரலோகம் இருக்கு, நித்திய ராஜ்யம் இருக்கு, உனக்கு ஜீவன தேவன் இருக்கிறாரு, உன் பாவனை மன்னிக்கிற தேவன் இருக்கிறாரு. இவ்வளோ பாக்கியம் பெற்ற மக்கள் வேறு யார் இருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்க, பிரச்சனை வந்த உடனே பிரச்சனை மேற்கொள்ள முடியாமல் செத்துடுறாங்க. நம்பிக்கையெல்லாம் என்னென்ன பிரச்சனை நம்ம எதிர்கொள்ள முடியல, செத்துட்டா பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைக்காங்க, அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட மக்களுக்கு சத்தியம் நாம் சொல்லுகிறோமா? இப்படிப்பட்ட மக்களை சத்தியத்தில் வழிநடத்துகிறோமா? அதுதான் மிக முக்கியமான காரியம். ஆகவே இன்றைக்கு ஆலயமா ஆவிக்கிற ஜீவியம்மா, அதுக்கும் தேவன் பதில் சொல்கிறார். ஏசாயா 66:6 கற்று சொல்வது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. ஆலயத்தை கட்டுறீங்களா? கட்டுங்கப்பா, சரி. ஆனால் வானம் என்ன சிங்காசனம், பூமி என்ன பாதப்படி, எனக்கு இப்படிப்பட்ட ஆலயத்தை கட்ட முடியுமா? யார் கட்ட முடியும்? யாராவது வானத்தை காங்கிரீட் போட்டு கட்ட முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஏன் இப்படி தேவன் சொல்றாரு? நீ ஆலயத்தை கட்டு, உன்னை நீ கட்டாட்டி ஆலயத்தை அவள் முக்கியப்படுத்த மாட்டார். ஆலயத்தை ஒரு கல் மேல் கல் இல்லாதபடி செய்யப்பட்ட காலம் வந்துடும். தேவஜனமே, நீ உருவாக்கப்படாத வரைக்கும் உன் ஆலயம் பெஸ்ட். நீ உருவாக்கப்பட்டால் உன் ஆலயமும் ஆசீர்வதிக்கப்படும், உன் ஜீவியமும் ஆசீர்வதிக்கப்படும். ஜீவனா தேவனா கத்திற்கு மகிழ் எம்மாற்றம். நீ கட்டுற ஆலயம் என்னைக்கெல்லாம் பிரம்மாண்டம் ஆலயங்கள் கட்டுறாங்க, என்ன பிரம்மாண்டமான ஆலயங்கள். ஆனால் ஆபிரகாம் கூடாரங்களை வாசம் பண்ணினான், மோசே தேவனுக்கு ஆலயத்தை கூடாரத்தில் வாசம் பண்ண வச்சார் கர்த்தர். என்ன பெரிய ஆலயம் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் ஆலயமானால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் மாறிவிடும். எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய சுலாக்கியம் தேவன் நமக்கு தருகிற கிருபை. ஏமாத்திரம்
ஆனா அவருடைய ஆலயம் விரும்புகிற ஆலயம் பத்தி அதே ஏசையா சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசையா 57 நித்திய வாசியும் பரிசுத்தன்கிற நாமம் உள்ளவராகிய உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்தலத்திலும் வாசம் அனுகிற நான் பணிந்தபடி ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இதுதான் தேவன். எவ்வளவு பெரிய ஆலயம் கட்டினாலும் சரி, வாழ்க்கையில பணிந்த ஆவி இருக்கா, ஆவியை தேவன் உயிர்ப்பிப்பாராம். நொறுங்கின இருதயம் இருக்கா, ஆண்டு உயிர்ப்பிப்பாராம். நொறுங்குண்டு பணிந்த ஆவி இருக்கா, உன்னிடத்துல தேவன் வாசம் பண்ணுவா. இவன் நிறுவிச்சியோ இவள் டோல்பிச்சியோ, என்ன பெரிய பாக்கியம். இதுதான் தேவனுடைய சித்தம். இருதயம் நொறுங்கணும்பா, பழையகள் ஒழியணும், எல்லாம் புதிதாய் மாறணும். தேவ கிருபையை உணரணும், புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், புதிய ரசத்தை குடிக்கணும். 70 AD இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு 70வது வருஷத்தில் டைட்டஸ் என்கிற ஒரு ரோம மன்னன் வந்து எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்துட்டான். எல்லாரும் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, யூதரெல்லாம் ஆலயத்துக்குள்ள போயிட்டாங்க. அவன் சொன்னா, நீங்கள் சரண்டர் ஆகிடுங்க, உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன், நாட்டை தான் பிடிக்க போகிறேன். ஆய், நான் ஆபிரகாம் சந்ததி, சரண்டர் ஆக மாட்டோன்னு கலண்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைட்டஸ் அந்த கிங் வந்து எவ்வளோ சொல்லி பார்த்தான், தீத்து ராயன் டைட்டஸ் தானே, கேட்கவே கேட்கல, நெருப்புட்டு கொளுத்திட்டான். ஆவிக்கிற ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போகும்போது சாகுதாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். ஆபிரகாம் சந்ததி தேவனை கீழ்ப்படியாமல் போகும்போது தேவன் சொன்னாரு, நான் உனக்கு இரக்கம் செய்யும் போது எவ்வளோ இரக்கம் பாராட்டினோ, நீ கீழ்ப்படியாமல் போகும்போது அவ்வளோ கடினமாக உன்னை தண்டிப்பேன். அப்போ என்னாச்சுன்னா, ஆலயத்தில் இருக்க பொண்ணெல்லாம் உருகி இந்த கல்லுக்குள்ளே போய் மாட்டிட்டு, இந்த தங்கத்தை எடுக்க எல்லாம் கல்லை உடச்சி வச்சாங்க. ஒவ்வொரு கல்லின் மேல் கல்லால் அப்படி செய்யப்பட்ட காலம் வந்துட்டேன், வந்தது இஸ்ரேலில். ஆபிரகாம் சந்ததியில் யார் யாருக்கு யார் யார் தேவன் விலகினாங்களோ, விக்கிராதனைக்காரர் ஆனாங்களோ, அவங்கெல்லாம் நாட்டை விட்டு வெளில வந்து இந்தியாவில் அடைக்கலம் போந்தாங்க. அதே தான் வேதமும், அதே தான் வழிமுறையும், அதே தான் தேவனுடைய ஆலயத்தில் வெள்ளி மண்டபம், பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம், அவசனம், கருவறைன்னு சொல்கிறான், எல்லாம் அதே அமைப்பு தான். ஆனால் இந்த தேவனை அறியாமல் போகும் மக்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அந்த 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரம் தேவன் ஆராதனை செய்தது, யூதா கோத்திரம் ஆளுகை செய்தது, மீதி கோத்திரம் எல்லாம் விக்கிராதனைக்கு உட்பட்டு உலகமெல்லாம் பரவிட்டது. நீங்கள் யார்? நாம் ஆரியர்கள். ஆர் என்ற ஊரில் ஆபிரகாம் வந்தார், ஆர் என்ற ஊரில் வந்தவன் நாங்கள் ஆரியர்கள். யாரை நீங்க பின்பற்றுகிறீங்க? ஐ போட்டு இப்ராஹிம் சொல்றாங்க, நாம ஏ போட்டு ஏபிராம் சொல்றோம். நாம் இவங்கெல்லாம் இந்த யூத கோத்திரங்கள் தான். அங்க தேவனோட்டு விலகினவர்கள், தேவனோட்டு விலகினவர்கள் தேவ பக்கமா திரும்ப வேண்டும். அதுதான் எழுப்புதல். 1992 நவம்பர் 14 மறக்கவே மறக்க முடியாது. திருவிழாவில் ஸ்டாலின் ஆடிட்டோரியத்தில் பெரிய கான்ஃபரன்ஸ், 600 யங் பீப்புளுக்கு கூடி வந்தாங்க. அப்போது நான் கேள்வி நிறுத்த வைச்சேன், யங் பீப்புள் யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ், ஐ வில் ட்ரை டு கிளியர் யூ. அப்போது ஒருத்தன் எழுப்பி கேட்குறான், விச் சர்ச், எந்த சபை பரலோக போக சொல்லுங்கள் பிரசங்கர். சில பேர் என்ன நினைக்காங்க, நீங்கள் போகிற சபை ஆர்சி சபையா, அதுதான் பரலோகம் போவோம், அதுதான் செயின்ட் வில்ட சபை, சிஎஸ் சபையா, அதான் பரலவும் போவோம், பந்தவம் சர்ச்சா பரலவும், சிபிஎம் தான் போவோம். இப்படியா பேசுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. எந்த சபை பரலவும் போவோம். நான் சொன்னேன், வாட் ஆர் யூ டூயிங் சார்? நான் வந்து சென்ட் ஜோசப் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். வாட் ஆர் யூ ஸ்டடிங்? ஐ எம் ஸ்டடிங் எம்ஏ பாலிடிக்ஸ். அப்படியா, சரி. நீ படிச்சு முடிச்ச பிறகு நீ பாஸ் பண்ணியோ காலேஜ் பாஸ் பண்ணு கேட்டான், தப்புன்னு உட்காந்துட்டான். ஒரே கேள்வி, நீ படிக்கிற காலேஜை பாஸ் பண்ணும், நீ தான் பாஸ் பண்ணும், நீ எந்த சபையோ
எந்த ஊரோ எந்த நாடோ உன் வாழ்க்கை நீ மரணம் திரும்பி நீ ரட்சிக்கப்பட்டு நீ தேவனை சேவித்து தேவ சித்தம் செஞ்சா நீ பரலோகம் போக தவிர எந்த சர்ச்சையும் பரலோகம் போகாதைய. நீ தங்கத்தினால் ஆலயம் கட்டு, நீ வைரத்தினால் ஆலயம் கட்டு, எதுவுமே பரலோகம் போகாத, மக்கள் மட்டும்தான் பரலோகம் போவாங்க. நீ படிக்கிறது செயின்ட் ஜோசப் காலேஜ், நீ எம்ஏ படிக்கிறாய், படிச்சு முடிச்ச பிறகு நீ தான் பாஸ் பண்ண தவிர காலேஜ் பாஸ் பண்ணாது. தேவ ஜனமே, எந்த சபையும் பரலோகத்துக்கு போகாது, பார்த்துங்க. அந்த சபையில் நீ உருவாக்கப்பட்டால் நீ பரலோகம் போவாய். ஆமே ஹல்லேலூயா. சரியான கேள்விக்கு பதில் கொடுத்தார் கர்த்தர். இன்றைக்கும் இந்த கேள்வி தேவன் ஒன்று வைக்கிறார். நீ பெரிய ஆலயத்தில் மெம்பராக இருக்கிறாய், யோ ஒரு காலத்து பார்ட்டிக்கு லீடராக இருக்கிறாய், ஆனால் நீ பரலோகம் போக முடியுமா? நீ உருவாக்கப்படாமல் பரலோகம் போக முடியுமா? முடியாத. எனவே ஆலயத்தை கட்டு, ஜீவியத்தை கட்டு.